இரண்டு நாள் பயணமாக டெல்லி வந்த ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடாவுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. இணைய பாதுகாப்பு, திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. 2022-23 நிதியாண்டுக்கான தமிழ்நாடு அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல். வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு 1,83,425 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வழங்குவது கண்காணிக்கப்படும் என அறிவிப்பு. பயிர் காப்பீட்டு திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த 2,546 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. திருவாரூரில் விவசாய பொருட்களுக்கான தொழிற்பேட்டை அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. பனை சாகுபடியை ஊக்குவிக்க 10 லட்சம் பனை விதைகள் வழங்கப்படும் என அறிவிப்பு. பனை வெல்லம் போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு கூடங்கள் அமைக்க 75% மானியம். சிறந்த பனை ஏறும் இயந்திரத்தை கண்டுபிடிப்போருக்கு சிறப்பு விருது. வேளாண் பட்ஜெட்டில் அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. வேளாண் பயன்பாட்டிற்காக விவசாயிகளுக்கு ட்ரோன் பயிற்சி. 60 ட்ரோன்களை வாங்கவும் பயிற்சி அளிக்கவும் 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இளைஞர்களை வேளாண் தொழில் முனைவோராக்க வேளாண் பட்ஜெட்டில் புதிய அறிவிப்பு. அக்ரி கிளினிக் அல்லது வேளாண் சார்ந்த தொழில் தொடங்க இளைஞர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி. 50 உழவர் சந்தைகளை சீரமைக்க 15 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. உழவர் சந்தைகளில் மாலையில் சிறுதானியங்கள், பயறு வகைகளை விற்பனை செய்ய அனுமதி. விவசாயிகளுக்கு விலையில்லா தென்னங்கன்றுகள் வழங்க 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. திண்டிவனம், தேனி மற்றும் மணப்பாறையில் உணவு பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. விவசாயிகள் இலவச மின்சார திட்டத்திற்கு 5,157 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கரும்பு விவசாயத்திற்கு 195 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை. வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மூலம் ஒவ்வொரு கிராமத்திற்கும் 70 லட்சம் ரூபாய் வரையிலான திட்டங்கள் கிடைக்கும். வேளாண் துறை செயலாளர் சமயமூர்த்தி நம்பிக்கை. உழவர் பெருமக்களின் எதிர்பார்ப்பை வேளாண் நிதிநிலை அறிக்கை பூர்த்தி செய்ததாக முதலமைச்சர் MK Stalin பாராட்டு. மாநிலத்தை மட்டுமின்றி மண்ணையும் காக்கும் என பெருமிதம். மானிய கோரிக்கையின் போது தரக்கூடிய கொள்கை விளக்க குறிப்புதான் வேளாண் பட்ஜெட். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். நரிக்குறவர்களை பழங்குடியினர் பட்டியலில் விரைந்து சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் MK Stalin கடிதம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சாட்சி விசாரணைக்கு உத்தரவிட முடியாது. மேல் விசாரணை நடந்து வருவதை குறிப்பிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. ABVP அமைப்பின் முன்னாள் தலைவர் மருத்துவர் சுப்பையா கைது. குடியிருப்பு வாசலில் சிறுநீர் கழித்ததாக பெண் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை.